ஆடாசிட்டியில் பேக்ரவுண்ட் நாய்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு உங்கள் கிளிப்பை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும் போது பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கீழே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ஷன் ஏரியா பக்கத்தில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கிளிப்பும் வந்து செலக்ஷன் ஆகிடும். செலக்ஷன் ஆனவாட்டி எஃபெக்ட்ஸ் டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை திரும்ப கிளிக் பண்ணுங்கள். எந்த ஆப்ஷனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவோம்னா ஆடாசிட்டியே கரெக்டான எஃபெக்ட் வந்து அதுவே சூஸ் பண்ணிக்கும். இப்போ ஓகேவை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிற நாய்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போவும் ரிமூவ் ஆகலைன்னா இன்னொரு டைம் நீங்கள் இதே ப்ராசஸ் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள், நாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். இதே மாதிரியே ஆடாசிட்டியில் என்னென்ன எஃபெக்ட் நம்மளால் பண்ண முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஸ்க்ரீனில் ஜவாகிற இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.